இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரரும் எழுத்தாளருமான பண்டிட் மாதவராவ் சாப்ரே அவர்களை நினைவு கூர்வோம். மத்திய பிரதேசத்தின் தாமோ மாவட்டத்தின் பத்தாரியா கிராமத்தில் 1871 ஜூன் மாதம் இதே 19 நாள் பிறந்தவர் பண்டிட் மாதவராவ். பாலகங்காதர திலகர் மூலம் விடுதலை போராட்டத்துக்குள் இழுக்கப்பட்டவர் அவர். புத்திசாலி மாணவரான மாதவராவ் ஹிந்தி மொழியிலும் அதன் இலக்கியத்திலும் தனி ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். பிரிட்டிஷ் அரசாங்கம் மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை அவருக்கு அளிக்க அவரை அழைத்தது. ஆனால் அவர் அவற்றை மறுத்துவிட்டார். பதிலாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வசதியாகவும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவும் ஹிந்தியை வளர்க்கவும் அவர் மிகச் சாதாரண சம்பளத்தில் ஓர் ஆசிரியரானார். 1900 ஆண்டில் சத்தீஸ்கர் மித்ர என்கின்ற மாத இதழை அவர் தொடங்கினார். மாதவராவ் அவர்களின் ஆதரவால் ஆனந்த் சமாஜ் வாசக சாலை ஒன்று கனகலிபரா என்கிற பகுதியில் ராய்ப்பூரில் நிறுவப்பட்டது. அது அரசியல் உரையாடலுக்கும் தேசிய மனப்பான்மைக்கும் மையமான இடமாக பின்னாளில் மலர்ந்தது. 1905 ஆண்டு ஹிந்தி கிரந்த் பிரகாஷ் மண்டலி என்கிற அமைப்பை நாக்பூரில் ஏற்படுத்தினார். அது ஹிந்தி கிரந்த் மாலா என்கிற மாத இதழை 1906 ஆண்டு வெளியிடத் தொடங்கியது. அதனுடைய இதழ்களில் ஒன்றில் சுதேசி இயக்கமும் புறக்கணிப்பும் என்கிற தலைப்பிலான நீண்ட கட்டுரை ஒன்று வெளியானது. 1908 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பத்திரிகை சட்டத்தின் கீழ் அந்த மாத இதழ் மூடப்பட்டது. வாரணாசியில் 1905 ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மாதவராவ் லோகமன்ய பாலகங்காதர திலகரை சந்தித்தார். திலகரின் சிந்தனைகளால் பெரிதும் கவரப்பட்ட மாதவராவ் அவரது கருத்துக்களை ஹிந்தி மொழியில் பரப்ப விரும்பினார். பாலகங்காதர திலகரின் அனுமதியுடன் திலகர் மராத்தி மொழியில் நடத்திய கேசரி இதழின் ஹிந்தி வடிவத்தை 1907 முதல் நாக்பூரில் வெளியிடத் தொடங்கினார். ஹிந்தி கேசரி என்கிற தலைப்பிலானது அந்த வார இதழ். பாலகங்காதர திலகர் மராத்தியில் எழுதிய கீதா ரகசியத்தை மாதவராவ் ஹிந்தியில் மொழிபெயர்த்தார். ஹிந்தி கேசரி இதழில் பிளாக் வாட்டர் போன்ற இராஜ துரோக கட்டுரைகளை எழுதியதற்காக மாதவராவ் கைது செய்யப்பட்டார். தீண்டாமையை ஒரு சமூக அசூயையாகவே மாதவராவ் கருதினார். பெண் கல்வி, பெண் விடுதலை ஆகியவற்றுக்கு கடுமையாக ஆதரவு தெரிவித்தார். 1912 ஆண்டு ஜானகி தேவி கன்னியா பாடசாலையை ராய்ப்பூரில் அவர் நிறுவினார். 1921 ஆண்டு காந்திஜியின் அழைப்பின் பேரில் தேசிய பள்ளியையும் ஹிந்து அனாதைகளுக்கான ஆசிரமத்தையும் ராய்ப்பூரில் ஏற்படுத்தினார். சத்தீஸ்கரில் பல நகரங்களில் தனது உரையாடல்கள் மூலம் அரசியல் விழிப்புணர்வை தொடர்ந்து மாதவராவ் எழுப்பி வந்தார். டேராடூனில் 1924 நடந்த அகில இந்திய ஹிந்தி சாகித்ய சம்மேளனத்தின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த மாபெரும் எழுத்தாளரான மாதவராவ் ராய்ப்பூரில் 1926 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 நாள் தனது இறுதி மூச்சை விட்டார். அந்த தேச பக்தருக்கு நமது வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காந்திய தேசியவாதி நானாபாய் காந்த் அவர்களையும் நினைவு கூறுகிறோம். 1947 ஆண்டு ஜூன் மாதம் 19 நாள் அவர் உயிர் தியாகம் செய்தார். ராஜஸ்தான் மாநிலம் துங்கர்பூர் வாசியான காந்த் அவர்கள் பிரபலமான பில் இனக்குழுவின் தலைவராவார். துங்கர் சேவா சங்கம் என்கிற காந்திய நிறுவனத்தை அவர் நடத்தி வந்தார். ரஸ்தாபார் என்ற ஊரில் பில் பள்ளி ஒன்றையும் அவர் கவனித்து வந்தார். துங்கர்பூரின் கொடுங்கோன்மை ஆட்சியாளரான மகா ராவல் துங்கர்பூர் சேவா சங்கத்தை எதிர்த்தார். அந்த பள்ளியை மூடும்படி ஆணையிட்டார். 1947 ஆண்டு ஜூன் மாதம் 19 நாள் காவல்துறை கண்காணிப்பாளர் தனது குழுவினருடன் கிராமத்திற்கு வந்தார். அந்த பள்ளியை மூடும்படி நானாபாய்க்கும் ஆசிரியர் செங்காபாய்க்கும் ஆணையிட்டார். அவர்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டனர். உடனே செங்காபாயை போலீசார் அடிக்க தொடங்கினர். பள்ளியிலிருந்து வெளியே இழுத்து போலீஸ் வாகனத்தில் கயிறு கொண்டு அவரை கட்டினர். செங்காபாயின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் நானாபாய் வாகனத்தின் பின்னால் ஓடினார். போலீசார் நானாபாயையும் தாக்கினர். இந்த தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே நானாபாய் உயிரிழந்தார். இந்த தேச பக்தருக்கு நமது வணக்கங்களை செலுத்துகிறோம்.